ஹை டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஹேர் பேக் பற்றி தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். அண்ட் போன டிஏஎம்எல் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ வாங்க இதை பற்றி நம்ம வந்துட்டு டீடைல்டாக வந்து பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய பவுடர் அண்ட் ஹேர் பேக் வந்து எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொடுதலை பவுடர் வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட யூசஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன, இது வந்து எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசஸ், அதாவது பெயின், ஈறு, பொடுகு இந்த மாதிரி ப்ராப்ளம். அண்ட் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேயே வந்துட்டு வேர்க்குரு இந்த மாதிரி புண்ணெல்லாம் வந்துட்டு தலையில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டேண்ட்ரஃப்னால தலை ரொம்ப இச்சிங்காக இருக்குது, இல்லை நார்மலாகவே ரொம்ப இச்சிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குமே இந்த பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாகவே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துட்டு பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஆயில்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம் அண்ட் நிறையா வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ வந்துட்டு நமக்கு ரிசல்ட் அதிகமாக இருந்திருக்காது. ஸோ கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கவும் மாட்டோம். ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ரெமெடி தான் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணியும் க்யூர் ஆகவே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் இதை பற்றி தெரிஞ்சிச்சு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அப்போயே வந்துட்டு யூஸ் பண்ணி வந்து பார்த்துருந்தேன். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே கூட பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் ஸ்கேல்புக்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா கேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேர்டு தான் யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் டேண்ட்ரஃப்க்கு வந்து கேர்டு ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கேர்டு வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா வந்துட்டு டைல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பவுடர் தான், இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு பவுடர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எதுவுமே வந்துட்டு வராது. ஸோ அதனால் யாருனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி யாருனாலுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த பவுடர் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்துட்டு டேரெக்டாக உங்கள் ஸ்கேல்புக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்புக்கு நல்லா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணணும் நீட் கிடையாது. ஸோ அதனால் ஸ்கேல்புக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மினிட்ஸ் நீங்கள் விட்டாலே வந்துட்டு போதும். அண்ட் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து விடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் பை செக்ஷனாக வந்துட்டு உங்களோட ஸ்கேல்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியல எங்கே எனக்கு வந்து டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் அதிகமாக இருக்குன்னு, ஸோ அந்த இடத்துல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே தான் நான் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். பட் அந்த ஷாம்பு வந்துட்டு கெமிக்கல் கம்மியாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நல்ல ரிசல்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வாஷ் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது டேண்ட்ரஃப் வந்து வராமலேயே நீங்கள் வந்துட்டு தடுக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மீட் பண்ணலாம். மண்டல வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய்.